Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓவன் யூஸ் பண்ணாம பார்பி மோல்ட் இல்லாம வீட்ல இருக்கிற பொருள் வச்சு இப்படி ஈஸியான மெத்தட்ல பார்பி கேக் செய்யலாம்னு பார்க்கலாம். 1 1/2 கப் மைதா எடுத்துக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 100 கிராம் சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை, ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ண தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ 1/2 கப் பாலில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் இதில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்பி மோல்டு இல்லாமல் கேக் செய்யணுன்றதுக்காக ஒயரும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் மிக்ஸை இந்த பாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். குக்கரில் மணலோ இல்லை தண்ணியோ உப்போ எதுவுமே போட தேவையில்லை, அப்படியே ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சிடலாம். குக்கர் மூடியிலிருந்து கேஸ்கட் ரிமூவ் பண்ணிடலாம். கேஸ்கட் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 45 நிமிஷத்துலேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 50 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கேக் நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக கேக் ஆறிடுச்சு. கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா வெளியே எடுத்தால் தான் கேக் நல்லா உடையாமல் சூப்பராக வரும். இப்போ பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ கேக்கோட மேல் பகுதியில் இது மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்பிடால் செட் பண்ணுறதுக்காக சென்டரில் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் ரெடி பண்ணியாச்சு. பார்பிடால் ட்ரெஸ்க்கு தேவையான ஃபாண்டன்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் சுகரில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் சுகர், மில்க் பவுடர், லெமன், கண்டன்ஸ் மில்க், இந்த 4 பொருட்கள் வச்சு தான் நாம் இன்றைக்கி ஃபாண்டன்ட் ரெடி பண்ண போகிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு கொஞ்சம் மில்க் பவுடர், கொஞ்சம் பவுடர் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபாண்டன்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபாண்டன்ட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் மில்க் பவுடர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நம்ம லிக்யூடாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் பவுடர் சுகரும் மில்க் பவுடரும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹோம்மேட் ஃபாண்டன்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகளில் கிடைக்கிற ஃபாண்டன்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ பிங்க் கலர் ஃபாண்டன்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று க்ரீன் கலர்லேயும் நான் ஃபாண்டன்ட் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்பிடால டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாதிரி நல்ல மெல்லிசாக ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நல்ல மெல்லிசா திரட்டினதுக்கு அப்புறமா கேக்ல டைரக்டாவே நம்ம பார்பி டாலோட ஃப்ராக் மாதிரி செட் பண்ணிரலாம். உங்களுக்கு பட்டர் கிரீம் பிடிக்கும் அப்படின்னா கேக்ல பட்டர் கிரீம் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபாண்டன்ட் போட்டுக்கோங்க. இப்போ சின்ன சைஸ் டாலை ஃபாயில் பேப்பர் போட்டு நான் கவர் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் சென்டரில் செட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸோட மேல் பகுதிக்கு நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நாம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்பியோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். ஃபாண்டன்ட் டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி சிம்பிளான டிசைன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.